வணக்கம். சாத்தான்குளம், 19/6/2020 ஓடிப்போச்சு. ஒரு 2.5 வருஷம் ஆயிடுச்சு, 2.5 வருஷம் ஆச்சு. என்ன ஒரு நல்லது, நக்கீரனால் இந்த இவங்கெல்லாம் உள்ளே இருக்காங்க. எப்படி பொள்ளாச்சியில் நக்கீரனால் எல்லோரும் உள்ளே இருக்காங்க, அந்த பயபிள்ளையெல்லாம். காசி, அது நக்கீரனால் தான் அவனும் உள்ளே இருப்பான். நாகர்கள் காசி. இந்த ராஜகோபாலுங்கிற இந்த படவா மாத்திரம் வெளியே வந்துட்டான், அந்த பத்மசேஷாத்திரி. அந்த சிவசங்கர் பாபா நம்மளால் கொஞ்ச நாள் உள்ளே இருந்தான், அந்தாலும் வெளியே வந்துட்டான். இந்த சாத்தான்குளம், சாத்தான்குளம் நீங்கள் வந்து ஒரு இப்போ ஒரு அசைக்க முடியாத ஒரு நல்ல ஆதாரத்தை என் தம்பி நாகேந்திரன் ஒரு கொண்டு வந்து நமக்கு கொடுத்தார். உண்மையில் அவருக்கு ஒரு பாராட்டு. ஏன்னா இந்த சாத்தான்குளம் விஷயமே நீங்கள் வந்து இன்றைக்கி அந்த பென்னிக்ஸ் ஜெயராஜுக்கு சாதகமாக இருக்கிறது காரணமே அந்த தம்பியினுடைய செயல்பாடு. அது வந்து நக்கீரன் நிருபர் தான், என் கூட எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர். இருந்தாலும் ஸ்பெஷலாக அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும். ஒவ்வொருத்தரும் இதே வேலையாக நாங்கள் திரிகிறோம், உண்மையை வெளியே கொண்டு வர்றதுக்கு. மற்றவங்க ஏன் வரலன்னு கேட்டக்கூடாது. இந்த உட்காந்து மண்டகுருமாக பேசிட்டு இருக்க கொஞ்சம் இருப்பான், ஒரு பரதேசி ஒன்று இப்போ கூட பேசித்தான். இவங்க இந்த பாலியல் பிரச்சனை, இந்த பெண்கள் பிரச்சனையை மாத்திரம் தான் இவங்க மாத்திரம் இவர் வருவார் அப்படின்னு இப்போ ஒரு லேட்டஸ்ட் புலனாய்வு புலி ஒன்று பேசுன்னு சொன்னாங்க. அட பரதேசி, இந்த சாத்தான்குளம் எது பொம்பளை பிள்ளை விஷயமா அது, இல்லை பாலியல் விஷயமா? அப்பா அம்மானா துள்ள துடிக்க ஒரு ஸ்டேஷனில் வச்சு கொண்டுருக்காங்க, அதை வெளியே கொண்டு வந்தது நாங்கள் தான். பரதேசி அதெல்லாம் தெரியாது இந்த நாய்களுக்கு. சரி, அதை போயிடுவோம், நமக்கு அவங்க எதிரி இல்லையே எனக்கு. ஏன்னா நம்ம இப்போ தான் ஈஸாவே நக்கீரனை கூறி வச்சு இப்போ நக்கீரனை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கு. அப்போ நம்ம ஜெயிச்சிட்டோன்னு தானே அர்த்தம். அவங்க வந்து ஒரு தினேஷ்னு ஒருத்தன் நம்மளை பற்றி பேசியிருப்பான், அந்த காமராஜன் ஒருத்தர் அந்த பிள்ளையை பறி கொடுத்து நிற்கிறாரு, பாவம் நடத்துறவில்ல, அவரும் அவர் வீட்டுக்காரமாகவும் அந்த பிள்ளையும் பேசும்போது நக்கீரன் சொல்லும். ஏன்னா அப்போ நம்ம என்னென்னா அப்படி மாறு திட்டிக்கலாம். இப்போ தான் ஓ இவங்க நம்ம எதிரிடா அப்படின்னு எடுத்துட்டான். இப்போ வந்து பரதேசி இது வந்து பாலியல் விஷயம்னா இவர் வந்துடுவார் என்ன. அட மூதேவி, இந்த சாத்தான்குளம் விஷயம் என்ன, அது வந்து நக்கீரன் கொண்டு வந்தது தானே, நக்கீரன் தான் வெளியே வந்துச்சு. இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக அது என்னாச்சு, சார்ஜிட்டு இது A1னா ஒரு ஸ்ரீதர் இருக்கார் இன்ஸ்பெக்டர், அவர் வந்து மொத்தம் கிட்டத்தட்ட சாட்சிகள்னு பார்த்தீங்கன்னா 105 சாட்சி, 38 சான்றாவணம். A1 வந்து இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், அவர் என்ன வந்து ஓங்கி பேசினார், மற்றெல்லாம் அட்வொகேட் வச்சுருப்பான், இவர் மாத்திரம் வைக்கலை. ஏன்னா நாங்கள் இல்லையவே இல்லை, நான் இல்லாத ஒருத்தனை எப்படியா நீங்கள் கொண்டு வரப்போச்சு அப்படின்னு சொல்லி அவர் குதிக்கிறார். அதில் 47வது சாட்சியாக வர டிரைவர் ஜெயசேகர்னு ஒருத்தர் சாட்சி கொடுக்குறாரு, அதை நம்ம தான் வெளியிட்டோம். அவர் என்ன சொல்கிறாரு, ஐயாவை நான் தான் அங்கங்கெல்லாம் சுற்றி போய் நைட்டு 9 மணிக்கு ஸ்டேஷனில் வந்து விட்டேன், விடிய விடிய அவர் தான் இருந்தார், அவர் கண் முன்னாடி தான் எல்லாம் அடித்தாங்கன்ட்டு அவர் ஒரு போடு போட்டு மொத்தத்தில் ஸ்ரீதர் கதை கண்டோம். இன்னொரு சிசிடிவி ஃபுட்டேஜ் தம்பி நாகேந்திரன் கொடுத்ததில், அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு, அதாவது 19/6/2020 ரெண்டு பேரையும் துள்ள துடிக்க அடிக்கிறாங்க. அடித்த உடனே நைட்லாம் இரவுலாம் வச்சு தண்ணி ஊற்றி அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, தண்ணி ஊற்றி ஊற்றி அடிப்பாங்கல்ல, அது மாதிரி அடிச்சிட்டாங்க. காலையில் 8 மணிக்கு போனால் போகுதுன்னு கொண்டு வந்து ரெண்டு பேரையும் சாத்தான்குளம் ஜிஹெச்சுக்கு கொண்டு வராங்க. சாத்தான்குளம் ஸ்டேஷனில் அந்த ஃபுட்டேஜ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போது 8 மணிக்கு கார் உள்ளே வருது போலீஸ் காரு, 8:06 அதில் SI பாலகிருஷ்ணன் ஒருத்தர் உள்ளேருந்து இறங்குறாரு, 8:35 அப்பா மகனையும் ரெண்டு பேரையும் கைத்தாங்களா இறங்கி வராங்க, 8:35 36 மருத்துவ அறைக்குள்ளே போகிறாங்க, மருத்துவருடைய
அரை கிலோ போகிறாங்க. நாற்பத்தஞ்சு ஒரு ஃபுட்டேஜ் பார்க்கணும். அதுதான் நீங்கள் மெயினாக, அதுதான் இந்த நான் பேசினுடைய மெயின் ஆன ஒரு விஷயமே. அந்த பெண்ணிங்ஸோடைய பின்னாடி பின்பகுதி அந்த கையில் இருக்கு இல்லையா, அவர் கட்டியிருக்கிற அந்த லுங்கின்னு சொல்லுவீங்கள்ல, அதில் பின்னாடி புட்டம் பூரா அந்த அவர் அந்த பின்பகுதி பூராமே ரத்தம் அப்படி பெருசாக பரவலாக கரை இருக்கும். அந்த ஃபுட்டேஜ் தான் நம்ம இப்போ ரிலீஸ் பண்ணுறோம். அவங்க ரெண்டு பேரும் ஒவ்வொரு ஆளாக வெளியே வராங்க. அந்த ரத்தக்கரை படிஞ்சு அந்த வேட்டியை வந்து சுற்றி போலீஸ் நின்று நம்ம யாரும் பார்த்துறாமல் இருக்கிறதுக்கு அந்த கையிலையும் மாற்றுறாங்க.
அதே ஃபுட்டேஜில் அந்த சாத்தாங்குளம் ஜிஹெச்சில் அங்கே உள்ளே போன ஜெயராஜும் பெண்ணிக்ஸும் அந்த டாக்டர் வெண்ணிலா அறைக்கு கூப்பிட்டு போகிறாங்க ரெண்டு பேரும். பத்து அது ஆறு வரிசையாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக வருது. இப்போ உள்ள இப்போ ஜெயராஜ் பெண்ணிக்ஸ் இருக்காங்க, கூடையே பாலகிருஷ்ணன் முத்துராஜ் யாரோ இருக்காங்க, சாமித்துறை யாரோ எல்லாருமே போலீஸ் எல்லாம் சுற்றி நிற்கிறாங்க. ஏன்னா இவன் அடிபட்டதை சொல்லிடக்கூடாதுங்கிறக்காக அது தெளிவாக தெரியுது. அது அதுக்கப்புறம் இங்கே கோயில்பட்டியை இங்கே ரிமாண்ட் பண்ணுறாங்க, மேஜிஸ்ட்ரேட்டை போயிட்டு அப்புறம் ரிமாண்ட் பண்ணி அங்கே கொண்டு போயிட்டாங்க கோயில்பட்டி சிறைச்சாலைக்கு. கோயில்பட்டி சிறைச்சாலையில் ஒரு புண்ணியமாக அந்த இரத்தக்கரை படிஞ்சது, அடித்தது, அடிபட்டது, கால் அடிபட்டது, கணுக்கால் அடிபட்டதெல்லாம் ஒரு டாக்டர் புண்ணியமாக ஒரு சின்ன சிலிப்பில் எழுதி வச்சுருந்தார். அந்த சிலிப்பை முதல் முறையாக நம்ம வெளியே கொண்டு வந்ததுலேருந்து தான் இவங்க அடிபட்டு செத்துருக்காங்க, அடிக்கப்பட்டு செத்துருக்காங்க அப்படிங்கிறது அப்போ நம்ம வெளியே கொண்டு வந்தோம். இப்போ இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் என்ன சொல்லுது அப்படின்னா, வெண்ணிலா டாக்டர் அவங்க என்ன, அவங்க ஆரோக்கியமாக இருந்ததுனால தான் நான் வந்து கன்வின்சனுக்கு அனுப்புனேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவோட அந்த ஸ்டேட்மெண்ட் அதில் இருக்குது. எது அந்த சார்ஜரில். ஆனால் உண்மை என்ன, அவங்க பொட்டம் பூரா அந்த பின்பகுதி குண்டின்னு சொல்லுவோம்ல, அதில் பூரா ரத்தக்கரையோடு தான் உள்ளே போயிருக்காங்க. அப்போ ஒரு டாக்டர் பார்க்கலையா, இல்லை பார்க்க விடலை, போலீஸ்காரனும் சுற்றி நின்று ஒரு இந்த இந்த அநியாயத்தை பார்த்துடக்கூடாது, இந்த காயத்தை பார்த்துடக்கூடாதுன்னு சுற்றி நின்று ஒன்று சுற்றி நின்று எழுதுமான்னு சொல்லி மிரட்டியிருக்கணும், இல்லை அந்த அம்மா பார்க்க விடாமல் பண்ணியிருக்கணும். அப்படியே போனீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் என்ன சொல்கிறாரு, நான் 38 தூரத்தில் கோவிட் இருந்தேன்னா 38 தூரத்துலேருந்து தான் நான் அவங்கள விசாரித்தேன் அப்படின்னு அவர் மேஜிஸ்ட்ரேட்டு அப்படி எழுதி கன்வீன் பண்ணிட்டாங்க. இதில் ஆஸ்பத்திரிக்கும் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கும் 5 நிமிஷம் வாக்கு தான், 5 நிமிஷத்தில் நடந்து வந்திருக்கலாம். படுவாவியை அடித்தாங்களே அந்த படுவாவியை, ஐயோ ரத்தம் வருதேன்னு சொல்லி கொண்டு வந்து 5 நிமிஷத்தில் காலார கொண்டு வந்து சேர்த்துருந்தாலே ரெண்டு பேரில், ஏன்னா ஜெயராஜ் கொஞ்சம் ஹார்ட் அவர் வந்து அவருடைய முகம் இதெல்லாம் ஒரு மாதிரி அந்த அவர் இருந்தார். இந்த பையன் இவனையாவது காப்பாற்றிருக்கலாம். அடிபட்டதில் அவர் சோர்ந்து போயிட்டார், இவன் கொஞ்சம் ஆள் நல்ல வாலிபமாக இருக்கார்ல, அப்போ இவனையாவது காப்பாற்றிருந்துருக்கலாம். பக்கத்தில் இந்த சாத்தாங்குளம் ஜிஹெச்சில் வச்சுருந்தாது அது அந்த இந்த 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 சிசிடிவி ஃபுட்டேஜ் அதை தான் நமக்கு சொல்லுது. ஆக மனிதாபிமானம் இல்லாமல் ஒரு அப்பன் மகன் கொல்லப்பட்டிருக்காங்க. அது நக்கீரன் முதல் முதல்ல வெளிக்கொண்டு வந்தது நக்கீரன் தான். இப்பயும் அடுத்த கட்டமாக கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு இது சம்பந்தமான விஷயங்கள், ஏன்னா ரெண்டு பேர் சொன்னது பொய்யாகுது. இது வெண்ணிலா அந்த டாக்டருமா சொன்ன, இவங்க வந்து பெண்ணிக்ஸும் ஜெயராஜும் நீங்கள் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருந்ததுனால தான் நான் அனுப்புனேன்னு அந்த அம்மா கொடுத்தது பொய்யாயிடுச்சு. ஏன்னா ரத்தக்கரை இருக்கிறத நாங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜை நம்ம எடுத்து இப்போ வெளியிட்டோம். ஆக அந்த சாத்தான்குளம் ஜெயராஜ் பெண்ணிக்ஸ் கொலைக்கு இது வலு சேர்க்கும் அப்படிங்கிறதான். இதே போல் தான் இன்னமும் விடமாட்டோம். நான் அன்றைக்கி சொன்னேன் சாத்தான்குளம் விஷயத்தில் நாங்கள் விடமாட்டோம்னு சொன்னதாக தான். அதே மாதிரி தான் ஸ்ரீமதி என்னை பார்க்குற எல்லாருமே கேட்குற கேள்வி, அது என் தம்பி பிரகாஷ் தீவிரமாக அதுக்குள்ளேயே தான் போவார், அதுக்குள்ளே போய்கிட்டே இருக்கார். நிறைய விஷயங்களை நம்ம ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வரோம். அடுத்தடுத்த ஸ்டெப் எந்த நாங்கள் கேட்குற எதுக்குமே பதில் இல்லை. ஆனால் ஒரு காலத்தில் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். நக்கீரன் அதுவரை விடாது. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.